ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஆக்சுவலாக ஒரு வீடியோ வந்து நம்ம சீரியல் பொசிஷனை பற்றி, டிஆர்பியை பற்றி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நம்ம நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் விஷ் பண்ணி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப நன்றி. இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா டிஆர்பியை பற்றி இன்னொரு அப்டேஷன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் அந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொரோனா டைமிங்லேருந்து பார்த்திங்கன்னா மெட்டியோலி தான் ரொம்ப நாள் வந்து டிஆர்பியில் ஃபஸ்ட் பொசிஷன் டே ஸ்டார்ட்டில் இருந்தாங்க. அப்போ நம்ம பாண்டவரிலம் அப்பப்போ போய் ஓவர்டேக் பண்ணி ஒரு வாரம் வரும், ஒரு வாரம் சந்திரலேகம் வரும், அப்படி மாறி மாறி வருவோம். ஆனால் என்ன தான் நம்ம வந்து அப்படி ஓவர்டேக் பண்ணியிருந்தாலும், ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு 4-5 வாரமாக வந்து கண்டினியூவாக ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி என்ன தான் நம்ம ஃபஸ்ட் பொசிஷனில் இருந்தாலும் கூட அந்த டிஆர்பி ரேட்டிங்கில் பார்த்திங்கன்னா 2, 3, 4, 5, 10, 11 வரைக்கும் கூட வந்து நமக்கு டோட்டலாக ஓவரால் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா டே ஸ்லாட்டில் மெட்டி ஒலி இருந்த காலகட்டத்துலேயும் சரி, நம்ம வின் பண்ண டைம்லேயும் சரி, அந்த 4.75, 95 எல்லாம் க்ராஸ் பண்ணியிருக்குமோ தவிர, ஒரு 2 இயருக்கு முன்னாடி தான் 5 நம்ம தொட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 5 டச் பண்ணுறது பெரிய போராட்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த வாரம் நம்ம வந்து 5.15 எடுத்து முதலிடத்தில் இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷமாக விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதை தக்க வச்சுக்கணும், அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.92 எடுத்து சந்திரலேகா செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. தேர்ட் பொசிஷனில் 4.43 எடுத்து அறிவி இருக்காங்க. அதே மாதிரி நைட் ஸ்லாட்லேயும் பார்க்கணும் அப்படின்னா, நைட் ஸ்லாட்டில் கையில் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரே வெற்றி குடி தான். ஸோ ரொம்ப நாளாகவே ரொம்ப வாரமாகவே நம்பர் ஒன் பொசிஷனில் அவங்க தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஜா, சுந்தரி, கனான கண்ணை எல்லாம் மாறி மாறி இருப்பாங்க. இது வந்ததுலேருந்தே நம்பர் ஒன் பொசிஷனில் தான் நின்றுருக்காங்க. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா கையில் 10.69 எடுத்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. வானத்தை போல 9.84 எடுத்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. சுந்தரி 9.5 எடுத்து தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாரம் வாரம் நைட் ஸ்லாட்டும் டே ஸ்லாட்டும் முதல் 3 இடங்களை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை டிஆர்பி ஃபுல் ரேட்டிங்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வரி தர்ஸ்டே இந்த டிஆர்பி வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். எங்கள் டைரக்டர் வாயின் ரத்தம் சார் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து நிறைய ஓடணுன்னு. அப்படி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக நம்ம ஓடணும், அப்போ தான் அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியும்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த முதல் இடத்தையும் டே ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனையும் இந்த 5 நம்பரையும் தக்க வைக்கிறதுக்காக நாங்கள் இன்னும் பல மடங்கு ஓடவும் உழைக்கவும் தயாராக இருக்கோம் உங்கள் ஆதரவோட. ஸோ நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்கள் பாண்டவரிலம் சீரியலில் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை, உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. உங்களுக்கு நடிக்கணுன்ற ஆசை இருக்கா? இல்லைங்க, எப்படியாவது நான் மீடியாக்குள்ளே வரணும், எப்படியாச்சும் சீரியலில் நடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது, அதை தவறாமல் பயன்படுத்திக்கிங்க. இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா,